அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 19ஆம் தேதி, 3ஆம் மாதம், 2023. என்னன்னா, இந்த காணொலியில் வந்து சில விஷயத்த பரிமாறிக்கணும். அதாவது, ஒரு 2 நாள் முன்னுக்கு வந்து ஒரு தாயார், 74 வயது தாயார், பாட்டின்னு வச்சுக்குமா, எனக்குலாம் பாட்டி வயசு தான், 74 வயசு, அவங்க அவங்களோட 57 வயசு மகளுக்கு ஸ்ட்ரோக், கிட்டத்தட்ட 2 வருஷமா படுத்த படுக்கை. அந்த புகைப்படத்தை நான் போட்டிருப்பேன். சரி, 57 வயசு மகளை வந்து 2 வருஷமா ஸ்ட்ரோக்கு, அந்த தாயார் 74 வயசு அந்த முதியவர் தான் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேர பிள்ளையும் இருக்கு. யாரு? இந்த 57 வயசு இவங்களோட மகன் படிக்கிறார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கபாஜிக்கான் காசு கிடைக்குது, மற்றபடி சில பேர் ஆளுங்க உதவி செய்கிறாங்க, வீடு சேவா வீடு, அவங்களும் பார்ட் டைமில் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு மங்கு கழுவி அப்படி இப்படி அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த அந்த ஸ்ட்ரோக்கில் உள்ளவங்களுக்கு வந்து பெம்பர்ஸே வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சி ஒரு 200 செலவு வரும் வச்சுக்கோமே, பெம்பர்ஸ். அப்புறம் அவங்களுக்கு மருத்துவ செலவு, இங்கேருந்து பர்லிஸ் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா பர்லிஸில் வந்து இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் வந்து அது என்னமோ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நல்லா. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையில் இன்னும் அந்த வயசானவங்க அவங்க மகளை கூட்டிகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. இதான் பெத்த தாயோட அந்த பாசம், சரியா? என்றைக்கும் தான் பிள்ளைங்களை வந்து இந்தமாரி விட்டுற மாட்டாங்க, வயசானாலும் அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம இந்த நாட்டில் ஒரு இந்தியராக இருக்கோம், தமிழராக இருக்கோம், அப்படின்றப்ப நம் சமுதாயத்தில் இந்தமாதிரி பிரச்சனை வரப்போ நான் சொன்ன மாதிரி சில விஷயத்தில் நான் இந்தியர்களும் பேசுவேன், இந்தியர்களாக இருப்பேன், சில விஷயத்தில் நான் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஓகே, ஸோ அந்த இதில் வந்து இது வந்து ஒரு இந்தியராக நான் போய் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியும் செஞ்சு பொதுமக்கள்கிட்டையும் நான் உதவி கேட்டிருந்தேன். சில பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க, அதுக்கு அந்த தாயார் வந்து கூறிய ஒரு குரல் பதிவு. ரொம்ப நன்றி காசு, எனக்கு உதவி செஞ்சது அனைத்துக்கு ரொம்ப நன்றி. காசு கொடுத்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எல்லாத்துக்கும், ஐயா மாருங்களுக்கு, அம்மா மாருங்களுக்கு, தம்பிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த குரல் பதிவு கூட நானே தான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு குரல் பதிவு அனுப்பிடுங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வருத்தமாக இருந்த ஒரு விஷயம், இந்தமாரி விஷயத்தை கூட சில அஞ்சடிகள், அஞ்சடி ஏன் சொல்லுவோம் தெரியுமா, வீட்டுக்கு வெளியே தான் வந்து அந்த வாசல் அதை அஞ்சடிடுவோம். ஏன்னா அதை பயன்படுத்த மாட்டோம், அழுக்கு கண்டவன் போகிறவங்களாம் நடந்து போவான், அதாவது அஞ்சடினும். அந்த மாதிரி சில அஞ்சடிகள் இதை குறைக்கறையும், அது என்னை பற்றி தெரியாமே பேசிக்கிறேன். 2 பேர் அவனை குரூப்பில் சேர்ந்த புகைப்படத்தை பாருங்கள். ஓகே, இவர் பேர் வந்து டாக்டர் ஆதிரன். ஓகே, இன்னொருத்தர் மை. சரி, இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் நான் பேசினேன், இது என்ன தெரியாமையே என்னை குறை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கானுங்க ஒரு குரூப்பில். இனிமேல் நிறைய பேர் சில நேரத்துக்கு நினைக்கிற பெண்கள் ஏதாவது இருப்பாங்க, ஒரு அண்டி ஆண்டிமார்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்க மண்ணுக்கு வீரத்தக்காரன்னு பேசுகிறாங்கன்னு தெரியல, வீரவசனம். அப்போ எனக்கும் அந்த எல்லா குரூப்லையும் நல்லவர் இருக்கிறனால வந்து இந்தமாரி வந்துடும். இந்தமாரி நான் பாருங்கண்ணே உங்களை பற்றி பேச, அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா நீங்களா யாருன்னு தெரிலன்றா, அப்போ தெரியாமல் எப்படா என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால் மன்னிப்பு. சரி, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன், ஏன்னா இவங்கெல்லாம் முகத்திரை கிளிக்கணும். அடுத்தது, இப்போ இன்னொரு ஒரு பெண்மணிக்கு வந்து உதவி கேட்டு வந்திருக்காங்க. அவங்க பிறந்து 45 வயசு பிள்ளைக்கு வந்து பின்னாடி இந்த மலம் கழிக்கிற இடத்துல வந்து அந்த ஓட்டலில் சந்துலானால ஓட்டை போட்டு அந்த 45 வயசு குழந்தை கை குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று ஐசியூவில் இருக்காங்களாம், பேக் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, இந்த 4வது பிள்ளை கணவன் வந்து கொஞ்சம் இந்த தண்ணி குடிப்பழக்கம் இதெல்லாம் இருக்கிறனால வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு. சரி, இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் கேட்ட விஷயத்த அவங்க அனுப்பின இந்த வாய்ஸ் நோட்டை அவங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க. சார், என்னோட பையன் அந்த டாய்லெட் போகிற ஓட்டை இல்லாமல் பிறந்திருந்தார்ல, அவர் இன்னும் ஐசியூவில் தான் இருக்கார். அந்த ஜேகேம் வந்து அந்த ஸ்டோமா பேக் வந்து அப்ரூவ் பண்ணல, அதனால காரணம் வந்து டாக்டருங்களுக்கு தெரியலையா? ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா தான் அந்த ஜேகேம் ஆஃபீஸில் போய் தான் அந்த ஆஃபீஸில் பார்க்கணும் நாங்கள். அப்போ இப்போதைக்கு நான் சொந்தமாக தான் சார் வாங்கணும். ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு 4 கோத்தா தேவைப்படுது, ஒரு கோத்தா 98 ரிங்கிட் வருது. அப்போ எனக்கு போதுமான அளவுக்கு வசதி இல்லை சார் வாங்கிறதுக்கு. ஏன்னா நானும் ஒன்றும் வேலைக்கு போகாமல் இருக்கேன், ஏன்னா டெய்லி ஹாஸ்பிட்டல் வரணும், உங்கள் வீட்லேயும் 3 பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். நிஜமாலுமே சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. இங்கே போன தடவை யாராச்சும் அனுப்புகிற பார்க்குறேன் நீங்கள், ஆனால் யாரும் வரல. முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். இருக்கிற இடத்தோட வைபி இப்போ பார்த்தேன் சார், நாங்கள் ஆஃபீஸ் போனதுக்கு அவரை பார்க்க முடியல. ரெண்டாவதாங்குள்ளும் சொன்னாங்க இந்த மாதிரி அரசாங்கம் வந்து இன்னும் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கான தொகையை வந்து எந்த அடுனுக்கும் அனுப்பலை, அதனால இப்போதைக்கு எந்த உதவியும் ஆஃபீஸ்லேருந்து செய்ய முடியாதுன்னாங்க. அப்போ நான் நேரடியாகவே வைபிக்கிட்டே பேசினேன். அப்போ அவரும் சொன்னார், இப்போதைக்கு ஆஃபீஸ்லேருந்து பணம் எதுவும் உதவி செய்ய முடியாது, நான் வேணும்னா நீங்கள் ஃபார்ம்லாம் ஈஸியாக பண்ணி கொடுங்க, பஜாபா டேனாக்கு அனுப்புகிறேன். அப்போ அங்கேருந்து ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி,
வைபி ஆஃபீஸ் அங்க இங்கன்னு எங்கெங்கயோ போய் அழிஞ்சிட்டு வந்துட்டேன் சார். எனக்கு சரியான ஒரு பதிலோ இல்ல ஒரு முடிவோ என்னோட பிரச்சனைக்கு கிடைக்கல. நான் கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். நீங்க நினைச்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க சார். உண்மையிலே இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால வீட்டுல இருக்கிற மூணு பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டு டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் அவரையும் பாத்துக்கிட்டு வேலை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியல சார். எனக்கு நாலு பிள்ளைங்க பிறந்த பையனோட சேர்த்து நாலு பேர் சார். நான் 5 மாசம் பிரச்சனை நடக்கும் போது என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அது பிறகு எனக்கும் வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நான் அடிக்கடி ஹைப்பர் டென்ஷனால வாட்டில் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு வீடும் போச்சு. இப்ப எனக்கு வேலையும் இல்லை. ஏன்னா நான் டெய்லி ஹாஸ்பிட்டல் போய் பிள்ளையும் பார்க்கணும், வீட்டில் உள்ளவங்களையும் பார்க்கணும். ரெண்டாவது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த ஸ்டைல் கூட இன்னும் பிரிக்கல. ஏன்னா என்ன நாள் அவர் சார் அவர் பண்பு ஓ கடைசியா அவர் என்னை விட்டுட்டு போறப்போ 7ஆம் மாசம் சார். 7ஆம் மாசம் கடைசி அப்போ போனவர் தான். அவரு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தண்ணிலாம் போட்டுட்டு ரொம்ப வீரில் பிரச்சனை என்ன பண்ணுவார் சார். அந்த மாதிரி டைமில் நான் மாசமாக இருக்கும்போது என்ன வயிற்றில் ஏற்றிடுவாங்க. அப்போ நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். வீட்டில் பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் நான் போயிட்டு வந்து பார்க்கும்போது அவர் இருக்க மாட்டார். அப்போ என் பையன் சொல்லுவாங்க அவர் துணி மணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. நான் அவர் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சென்ற பிறகு தான் சார் எனக்கு தெரியும் அவர் ஏற்கனவே ஃபேமிலி இருக்குன்னு. அப்போ நான் கடைசியாக கேள்விப்பட்டு தான் அவர் மறுபடியும் அவங்க ஃபேமிலி கூட போயிட்டாருன்னு. ஆனால் நானும் அது பிறகு அவரை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கல. இந்த பிறந்த பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் கூட நான் அவர் பேர் இல்லாமல் தான் சார் எடுத்தேன். எல்லாரும் இருக்காங்க சார், ஆனால் இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசுனதில்லை. நானும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 5-6 ரொம்ப பேர் வந்து அது சரியா ரொம்ப பேருக்கு போய் சேரல. ரெண்டாவது சிலவங்க வந்து கொஞ்சம் நைட்லலாம் கால் பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அதையும் தவிர்த்து ரொம்ப பேர் இது ஸ்கேமராக இருக்கும் அப்படி சொல்லி பயந்தாங்க. அப்போ அட்ரஸ் கேட்டப்ப நான் கொடுத்தேன், நேரடியாக வந்து பார்க்குறேன்னாங்க. ஆனால் யாரும் வரல. ஸோ ஒரு 5-6 பேர்கிட்ட தான் சார் உதவி செஞ்சாங்க. அதை வச்சு தான் நான் அதுக்கு முன்னாடி ஸ்டோமா பேக் வாங்கலாம் மேனேஜ் பண்ணேன். எனக்கு வந்து JKM கிடைக்கிது சார் மாதம் 250 வெள்ளி. சரி, மொதல் அந்த தாயார் சொன்னால அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 700 ரிங்கிட் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பத்தாவது தான். இருந்தாலும் அந்த 700 ரிங்கிட் கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இந்த குறை சொல்கிற முட்டா பயல்களுக்கும் சரி, நான் அவங்களை பற்றி அப்புறம் பேசுகிறேன். சரி, இந்த பெண்மணி என்னன்னு பார்த்தா டேசாமந்தாரி சன்வியில் இருக்காங்க. இவங்களுக்கு 4வது பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட். அந்த சொன்ன மாதிரி மலம் கழிக்கிற இடம் அந்த சந்தில்னால பேக் வச்சிருக்காங்க ஓட்ட போட்டு. பிறந்த கை குழந்தை ஐசியூவில் தான் இருக்காங்க. இன்னொன்று, கணவன்ற இந்த முட்டாப்பைய 4 பிள்ளைங்களை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஏன்னு கேட்டால் அவன் மாசமாக இருக்கிறப்ப தண்ணி போதையில் அவங்களை போட்டு ஏற்றிருக்கான் வயிற்றுல. ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னா அவன் ஓடிட்டான். அவனையும் நான் அவன் விவரத்தை நான் கேட்டுக்க தேடி போய் அவனை கண்டிப்பாக நான் உதைப்பேன். ஏன்னா நீ பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை இல்லாமல் 4 பிள்ளைங்களை நீ தனியாக அப்படி தத்தளிக்க விட்டு போயிட்டேன். அவங்க இருந்த வீடு சேவா காசு கூட கட்ட முடியும். இப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து சேவாக்கியிருக்காங்க. ரூமில் ஒரு ஏதோ நல்ல உள்ளம் படைத்தவங்க அவங்க ரூம்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வரைக்கும் அந்த ரூம்பு கூட அவங்க எதுவும் வாடகை கட்டலை, அவங்களும் கேட்கல அப்படின்னு. ஸோ இந்தமாரி நல்ல உள்ளம் நன்றி சொல்லி தான் ஆகணும். சட்ட ரீதியாக அந்த கணவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலானோ நான் கண்டிப்பாக அதை செய்வேன். ஏன்னா இந்த முட்டாப்பைய குடிகாரனால இன்றைக்கி 4 பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்க. சரி, இந்த சகோதரி பார்த்தீங்களா, இதனால் தான் சில நேரத்தில் ஏன் நம்ம தொலைபேசியை இவங்களெல்லாம் போடுறது இல்லைன்னா, சில முட்டாளுங்க கேடுகட்ட இந்த நாய்ங்க நாயை கூட சேர்த்துக்கலாம். நாயோட கொடூரமான மனித பிறவிங்க ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட தவறாலாம் பேசுறது. இதனால தான் இவங்களோட ஃபோன் நம்பர்லாம் போடுறதில்ல. ஓகே, சரி, நம்ம என்ஜிஓ PHM வழியாக 200 ரிங்கிட்ட வந்து அவங்களுக்கு அந்த பேக் வாங்குறதுக்காக, ஒரு பாக்ஸில் வந்து 5 இருக்குமா, சரி 2 இது வாங்குறதுக்காக 200 கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் முடியும். ஏன்னா இதே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி யார் உதவி கேட்டு வந்தாலும் நான் எவன்ட்டி கேட்க மாட்டேன். எவன்ட்டி போய் பிச்சை எடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நான் போடுவேன். கேட்குறவங்களாம் 500, 1000, 2000 இந்த MGR நிகழ்ச்சி, அப்புறம் சோமா டேவானில் நிகழ்ச்சி, அங்கே நிகழ்ச்சி, இங்கே நிகழ்ச்சின்னு கேட்குறெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். 1000 வழி 2000 வழி அங்கே போனால் விஐபி மாரி எனக்கு மாலை போடுவாங்க, நான் நிற்பேன். பாக்கியராஜ் கையிலே இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றப்ப என்னத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கெலாம் நம்ம 1000 வழி 2000 வழி கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம், கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி தான் அதெல்லாம் கொடுக்காம இப்படி கொடுக்க ஆரம்பித்து நிறையா கொடுத்து அழிச்சுவேன் நான். சரி, அதனால தான் சின்ன ஏன் கேட்பேன்னா, என்னை கேள்வி கேட்கியும் என்னை குறை சொல்லியும் சில பிதரங்களுக்கு மொதல் அருகது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, இப்போ இந்த பெண்மணிக்கும் உதவி கேட்க உதவி தேவைப்படுது. அவங்களோட அக்கௌண்ட் நம்பருங்க போடுறேன். அவங்க அட்ரஸ் இங்கே நாங்கள் போட்டிருக்கேன். டேசாமந்தரி சர்வேலேருந்து நேராக அவங்கள போய் பாருங்கள், உதவி செய்யுங்க. அப்படி இல்லைனா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுங்க. அந்த பிறந்த கை குழந்தைக்கு ஒரு உதவி செய்வோம் நம்ம. சில பேர் கேட்கலாம், ஓ கஷ்டப்பட்டவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க வேணுமானே? ஏண்டா நம்ம இதை
இனத்தை பெருக்கணும் அப்படின்னா இவங்களாச்சும் முடிஞ்சு பரவாயில்ல, பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்களே, பெற்று வைக்கிறாங்க, நம்ம என்ன தானே பெருக்குது? அப்போ நம்ம அப்போ வக்கனே சொல்கிறீங்க இனம் பெருக்கணும் இனம் பெருக்கணும்னு. சரி, நம்மளால் முடியல, இவங்களாச்சும் பெருக்கிறாங்க, நம்ம உதவி செய்வோம், ஆதரவு கொடுப்போம். சரியா? அப்படி இவங்களோட ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக எனக்கு அழைக்கலாம், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நான் இங்கே போடுறேன். நன்றி, வணக்கம்.